சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள் திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பொதுவாக வெள்ளிக்கிழமையில ஒரு சில பொருட்களை வாங்கிறது நம்முடைய வீட்டுக்கு சுபிக்ஷத்தை தரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த வகையில் ஒரு சில பொருட்கள் நம் வீட்டிலேயே எப்போதுமே இருக்கணும், அது உலர்ந்தாலும் கூட அதனுடைய மகத்துவம் குறையாது, அதனால அந்த பொருள் எப்போதுமே நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த மாதிரியான பொருட்களில் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்கண், நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய அற்புதமான விஷயம். இப்படி இந்த நெல்லிக்கனுக்கு அவ்வளோ ஒரு அற்புதங்கள் இருக்கு. ஆதிசங்கரர் தன்னுடைய வயிற்று பசிக்காக ஏதாவது கிடைக்குமா அப்படி பெண்ணின் வீட்டு வாசல் முன்னாடி போய் நிற்கிறார். அந்த பெண்ணுக்கு வேறு எந்த பொருளுமே இல்லை. அந்த நேரத்தில் அவருடைய ஏழ்மை, தான் வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் ஏதாவது ஒன்று கிடைக்காம இருக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு தேடி பார்க்குறா. ஒரு நெல்லிக்கனி இருக்கு, அந்த நெல்லிக்கனியை ஆதிசங்கரருக்கு தரா, புன்னகை பூத்து அந்த முகத்தோடு தரா. அதை பார்த்த ஆதிசங்கரர் இவ்வளோ ஒரு மகாலட்சுமி கடாட்சமான இந்த பெண்ணுக்கு, இவ்வளோ ஒரு வள்ளல் குணம் கொண்ட இந்த பெண்ணுக்கு இப்படி ஒரு ஏழ்மையை கொடுத்துட்டியே அப்படின்னு அப்பவே இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் அதை படிச்சு தங்க நெல்லிக்காய்களாக பொழிஞ்சது. கேள்விப்பட்டிருக்கும் இல்லையா, இது இதெல்லாம் பொய்யாக இருந்திருந்தா இவ்வளவு காலம் நம் மனசுல நின்று இருக்காது, இவ்வளவு காலம் இது யாரும் இந்த விஷயத்த பேசியிருக்க மாட்டோம். அவ்வளவு உண்மைகள் இந்த விஷயத்துல. அந்த நெல்லிக்கனிக்கு அத்தனை அற்புதங்கள் இருக்கு. அதனாலதான் வெள்ளிக்கிழமையில நெல்லிக்காயை தலையில தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்றது. அந்த உச்சி முதல் பாதம் வரை லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அதோடு இல்லாமல் நெல்லிக்கனிக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெல்லிக்கனி ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய அடுக்கலையில் வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எண்ணம் எவ்வளவு சுத்தமானதாக இருக்கிறதோ நம்முடைய செயலும் சுத்தமானதாக இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். நம்ம எண்ணம் நல்லதா இருந்தது அப்படின்னா நாம் எடுக்கிற செயல்கள் அத்தனையும் வெற்றியை தரும். அது இந்த நெல்லிக்கனிக்கு ஒப்பாக சொல்லுவாங்க, உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்றது நிறைய பேருக்கு தவறா புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா நெல்லிக்காய் அப்படின்றது பெருசா இருக்கும். அந்த நெல்லிக்காயை நம்மளுடைய கைகளில் வச்சு மூடினோம் அப்படின்னா மூட முடியாது. எப்படி இருந்தாலும் அந்த நெல்லிக்கனி நம்ம கைகளில் இருக்கிறது கொஞ்சம் படப்பா தெரிஞ்சிடும். அதனால உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம். இது தப்பு, இது தவறு. இப்படி கிடையாது. உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்றது அர்த்தம் அது கிடையாது. உள்ளங்கை நெல்லிக்கனிக்கு அர்த்தமே வேற. அதாவது நெல்லிக்காய மேல பாத்தீங்கன்னா கோடுகள் இருக்கும். அந்த நெல்லிக்காயை பிளந்தீங்கன்னா உள்ள ஒரு விதை இருக்கும். அந்த விதை எப்படி தெரியுமா இருக்கும், இந்த நெல்லிக்கனிக்கு மேலே எப்படி கோடு இருக்கோ அதே கோடு அந்த நெல்லிக்காய்க்கு உள்ளே இருக்கக்கூடிய விதையிலும் அதற்கு நேராகவே இருக்கும். இதுதான் நெல்லிக்கனியின் சிறப்பு. உள்ளே எப்படி இருக்கோ அதே தோற்றம் தான் நெல்லிக்காய்க்கு வெளியேவும் அந்த கோடு இருக்கும். சரிங்களா, ஒரு நெல்லிக்காய் எடுங்க, அந்த நெல்லிக்காயினுடைய கோடு நல்லா பார்த்துக்குங்க. அந்த நெல்லிக்காயை அப்படியே பிளந்துருங்க. பிளந்தீங்கன்னா உள்ள விதை இருக்கும். அந்த விதையில இருக்க கோடையும் பாருங்க. அந்த விதையில இருக்க கோடும் நெல்லிக்காய்க்கு வெளியே இருக்க கோடும் கரெக்டா இருக்கும். இதுதான் நெல்லிக்கனிக்கு அற்புதம். நெல்லிக்கனி எப்படி உள்ளேயும் வெளியேயும் ஒரே மாதிரி இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணின் குணமும் உள்ளே இருக்கிற மாதிரி தான் வெளியே இருக்கணும். இது ஆண்களுக்கும் பொருந்தும். ஏமா எப்போ பார்த்தாலும் பெண்களுக்கே சொல்றீங்க, ஆண்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டேங்க. இந்த நெல்லிக்கனி கூட பெண்கள் மாதிரி தான் இருக்கணுமா, இந்த நெல்லிக்கனி போல பெண்கள் தான் இருக்கணுமா, ஏன் ஆண்களுக்கு இது பொருந்தாதா அப்படின்னு கேட்கலாம். பெண்களாகிய நாம நம்மளை 100% சரியா திருத்திக்கிட்டோம் அப்படின்னா ஆண்கள் பக்கம் நாம சொல்லணும். நாம நம்ம பக்கத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஏகப்பட்ட குறைகளை வச்சுக்கிட்டு நீங்க இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்களை சொல்லக்கூடிய தகுதி நமக்கு கிடையாது. பெண்களாகிய நாம சரியாயிட்டோம் அப்படின்னா நம்மளை பார்த்த ஆண்கள் சரியாயிடுவாங்க. சரிங்களா, அதனால நெல்லிக்கனி அப்படிங்கிறது உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படிங்கிறது அர்த்தம் தவறா புரிஞ்சுக்காதீங்க. உள்ளங்கை நெல்லிக்காய் இருந்தா அது எப்படி இருந்தாலும் வெளியே தெரிஞ்சிடும், அதுதான் உள்ளங்கை நெல்லிக்கனின்னு சொன்னாங்க அப்படின்னு கிடையாது. நெல்லிக்கனி பாத்தீங்கன்னா மேல கோடுகள் இருக்கும். அந்த நெல்லிக்காய் அப்படியே பிளந்தீங்கன்னா அந்த நெல்லிக்காய்க்குள்ள விதை இருக்கும். அந்த விதையில இருக்க கோடும் நெல்லிக்காய்க்கு வெளியே இருக்க கோடும் ஒரே நேராக இருக்கும். அதுதான் சிறப்பு. இப்படிதான் எந்த ஒரு மனிதனும் நெல்லிக்கனி போல இருக்கணும். உள்ளே ஒண்ணு வெளியே ஒன்றாக இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய அதே நல்ல குணம் வெளியேவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. சரிங்களா, அதோடு இல்லாமல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பெண்
நெல்லிக்கனி வாங்கி தன்னுடைய அடுக்கலையில் வச்சா அப்படின்னு சொன்னா அவளுடைய எண்ணம் போல அந்த குடும்பம் ரொம்ப செழிப்பா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. அதே மாதிரி நாம நெல்லி மரம் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த நெல்லி மரம் அப்படின்றத விட ஹரிபலம் அப்படின்றத நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா மனசுக்குள்ளவே ஒரு பலம் வந்துடும். ஒரு பெண் எப்படி இருக்கணும், கட்டுக்கோப்பா எப்படி இருக்கணும், குடும்பத்தை பாங்காக எப்படி நடத்தணும், குடும்பத்துல நாம தெளிவா எப்படி ஒரு முடிவை எடுக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை உணர்த்தக்கூடியது இந்த நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனியை தரக்கூடிய மரம் நெல்லி மரம். நெல்லி மரம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஹரிபலம் அப்படின்னு வெள்ளிக்கிழமை தோறும் முடிந்தவரை 108 முறை குறைஞ்சது ஹரிபலம் ஹரிபலம் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளவே உங்களுக்குள்ள ஒரு பலம் வரும். அந்த பலத்தை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை ரொம்ப சிறப்பா செழிப்பா வழிநடத்தலாம் சரிங்களா. இன்னைக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தவறாம உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இதே போல வேற ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை